வணக்கம் நண்பர்களே. ஆர்த்தர் ராபர்ட் அஷே இவரது பெயர். இவர் ஒரு செலிபிரிட்டி. இவருக்கு ஒரு விசிறி கடிதம் எழுதியிருந்தார். அது என்ன கடிதம், எதை பற்றி, அதற்கு இவர் அளித்த பதில் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஆர்த்தர் ராபர்ட் அஷே இவர் அமெரிக்காவை சார்ந்தவர். இவர் ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர். இவர் 3 முறை கிராண்ட்ஸ்லாம் டைட்டில்ஸ் வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் 1943 ஜூலை 10 வெர்ஜீனியாவில் பிறந்தவர். 1983 இவருக்கு ஒரு இருதய அறுவை சிகிச்சையின் போது HIV வைரஸ் பாதிக்கப்பட்ட உள்ள ரத்தத்தை ஏற்றியதால் இவர் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டு 1993 பிப்ரவரி 6 மரணமடைந்தார். இவரது மரண தருவாயில் நிறைய ஃபேன்ஸ் இவருக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒருவர் எழுதியிருந்த கடிதத்தில் அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அவர் மிகவும் வருத்தப்பட்டு எழுதியிருந்த அந்த கேள்வி என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஏன் கடவுள் இவ்வளவு கொடிய வியாதியை கொடுக்க உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று அவர் எழுதியிருந்தார். அதில் ராபர்ட் அஷே அவருக்கு பதில் அனுப்பியிருந்தார். அதில் அவர் 50 கோடி பேர் டென்னிஸ் விளையாட தொடங்குகிறார்கள், அதில் 50 லட்சம் பேர் விளையாட கற்றுக்கொள்கிறார்கள், அதில் 5 லட்சம் பேர் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கொள்கிறார்கள், இதில் 50,000 பேர் விளையாட்டு சுற்றில் பங்கு பெறுகிறார்கள், அதிலிருந்து 5,000 பேர் கிராண்ட்ஸ்லாமுக்கு தகுதி பெறுகிறார்கள், இதிலிருந்து 50 பேர் விம்பிள்டன் போட்டியில் பங்கு பெறுகிறார்கள், 4 பேர் அரையிறுதிக்கு வருகிறார்கள், 2 பேர் இறுதிப் போட்டியில் பங்கு பெறுகிறார்கள், ஒருவர் மட்டுமே வெற்றி பெறுகிறார். நான் அந்த பதக்கத்தை கையில் ஏந்தும் போது நான் ஏன் இதற்கு தகுதி பெற்றேன் என்று கடவுளை கேட்கவில்லை. ஆனால் இப்போது வெளியில் இருக்கும் போது மட்டும் கடவுளிடம் ஏன் எனக்கு இதை கொடுத்தாய் என்று எப்படி கேட்க முடியும்? மகிழ்ச்சி உங்களது வாழ்க்கையை இன்பமாக்கும். உங்கள் பாதைகளில் எழும் தடைகள் உங்களை வலிமையாக்கும். துயரம் துக்கம் உங்களை மனிதனாக நிலைத்திருக்க செய்யும். தோல்வி உங்களில் பணிவை ஏற்படுத்தும். வெற்றி உங்களை ஒளிரச் செய்யும். ஆனால் நம்பிக்கை மட்டும்தான் பல சவால்களை கடந்து உங்களது வாழ்க்கையை வாழ வைக்கிறது. சில சமயம் உங்களது வாழ்க்கையை நீங்கள் திருப்திகரமாக உணர்வதில்லை. நீங்கள் வாழும் இந்த வாழ்க்கையை வாழ நிறைய பேர் கனவு காண்கிறார். ஒரு வீட்டில் குடும்பத்தோடு வசிக்கும் ஒரு சிறுமி தரையில் இருந்து கொண்டு விமானத்தில் பறக்க கனவு காண்கிறாள். ஆனால் அதே விமானத்தை ஓட்டும் விமானி எப்போது வீட்டுக்கு திரும்பி குடும்பத்தோடு வாழ்வதை பற்றி கனவு காண்கிறார். இதுதான் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வாழுங்கள். செல்வம் தான் மகிழ்ச்சிக்கு காரணம் என்றால் செல்வந்தர்கள் எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியாக நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அப்படி நிகழ்வது, ஆனால் ஏழை குழந்தைகள் தான் அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதிகாரம் தான் பாதுகாப்பை தரும் என்றால் VIP-கள் காவலாளிகள் இல்லாமல் சென்றிருக்க வேண்டும். ஆனால் எளிமையாக வாழ்பவர்கள் தான் நிம்மதியாக உறங்குகிறார்கள். அழகும் பிரபலமும் இருந்தால்தான் திருமண பந்தம் மற்றும் உறவுகள் மேம்படும் என்றால் அவர்கள் திருமண பந்தம் திரும்ப திரும்ப பிரச்சனையில் முடிவு. எளிமையாக வாழுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், பணிவாக நடங்கள், உண்மையான அன்பை வெளிப்படுத்துங்கள். எல்லோருக்கும் இந்த பதிவு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற பதிவுகளை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.